அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:9. வாழ்க்கையில் பலவிதமான இக்கட்டுகள் சூழும் போது செய்வதறியாது கலங்கிவிடுகிறோம். இவற்றிலிருந்து விடுபட மனித ஒத்தாசையையே நாடுகிறோம். ஆனால் போராட்டங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கும். முழங்கால் யுத்தம் ஒன்றே விமோசனம் பெற்று தர முடியும். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் ஒருமுறை பகைவர்களால் துரத்தப்பட்டு உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருந்தார். கடும் குளிராக இருந்தது. ஒரு நதி குறுக்கிட்டது. திகைத்து போன வாஷிங்டன் நதி அருகே முழங்கார்படியிட்டு ஜெபித்து ஆண்டவரை தஞ்சமாக்கி கொண்டார். அடுத்த வினாடி குதிரைகளின் காலடி ஓசை மிகவும் அருகில் கேட்டது. அவரோ அக்கடுங்குளிரில் அந்த நதியில் குதித்து விட்டார். அந்த குளிர் அவரை சேதப்படுத்தவில்லை. அழகாக நீந்தி கரை சேர்ந்து மீண்டும் ஓடி எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொண்டார். பகைவர்களோ பனிக்கட்டி நிறைந்த அந்த நதியில் குதிக்க தைரியமில்லாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றனர். மேலும் இக்குளிரில் வாஷிங்டன் நிச்சயமாக நீந்தி போயிருக்க முடியாது என்றும் பேசிக்கொண்டனர். நமக்கும் ஆபத்துக்கள் நேரிடும் போது முழங்கால் யுத்தம் பண்ணினால் பிசாசு நடுங்கி ஓடிவிடுவான். நாமோ சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய்விடுகிறோம். மனித ஒத்தாசை விருதா என்று அறிந்திருந்தும் பல வேளைகளில் நாம் மனிதர்களையே நாடி முட்டாளாகி கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. ஆனால் இன்று தேவன் சொல்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நாம் சிறுமைப்படும் பொழுதும் நாம் நெருக்கப்படுகிற போதும் காலங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடமிருந்து நாம் சகாயத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபத்தை கேட்கோம் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சாய் தந்தருளோம். ஜெபத்திலே ரீதிருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும் ஜெபம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த வேளைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் எங்களுக்கு சொல்வது போல சிறுமைப்படுகிற காலங்களிலும் அப்பா நாங்கள் நெருக்கப்படுகிற நேரங்களிலும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு சத்துவத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சு நிற்கிறோம். அப்பா மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், ஜபத்தை கேட்கிறவர் நீர் என்ற ஒரு நாமத்தை உமக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்ற எண்ணத்துடன் அப்பா உம்முடைய கிருபாசன தண்டைக்கு நாங்கள் வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனை முதலாவது உம்மை நோக்கி பார்க்க உம்மிடத்திலிருந்து நாங்கள் சகாயம் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, நாங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களோடும் அப்படிப்பட்ட சிந்தையோடும் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களை அப்பா தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, மனுஷருடைய உதவிகள் விருதா அப்பா கர்த்தாவே, உம்முடைய ஒத்தாசையினால் மாத்திரமே அவர்கள் கூட எங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்பா. ஆகையால் அதை உணர்ந்தவர்களாய் அப்பா எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.